முப்பத்து முக்கோடி தேவர்களின் உறைவிடமான இறைவனின் அருட்கொடைகளுள் ஒன்றான நாட்டு மாடு குறித்த சிறு விளக்க உரையாற்ற ஆண்டாள் வாஸ்து நிபுணர் திரு தீபக் அவர்களை மேடைக்கு பணிவன்புடன் வரவேற்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கும் வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய சான்றோர்களே, இவ்விழாவிற்கு வந்து எங்களை எல்லாம் மகிழ்வித்த ஆன்மீக அன்பர்களே, எங்கள் ஆண்டாள் குழுமத்தின் அங்கத்தினர்களே, உங்களுக்குள் இருக்கும் இறைமையை போற்றி நாட்டு பசு பற்றிய எனது உரையை துவங்குகிறேன். பசு என்பது இந்து மதத்தின் நம்பிக்கை சார்ந்த குறியீடா அல்லது அறிவியல் சார்ந்த வாழ்க்கை முறையை ஒரு வாழ்க்கை முறையாக பசுவின் மூலம் நமக்கு இந்து மதம் சொன்னதா? இது ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஏனென்றால் நம் தினசரி வாழ்க்கையில் நம்ம பசுவை வந்து கடந்து போகும்போது பசு நமக்கு என்ன தரும் அப்படின்னு கேட்டால், சாமானியமாக நம்ம பசு வந்து பால் தரும் அப்படின்னு சொல்லி கடந்து போயிடுறோம். இல்லை, மதம் சார்ந்து பேசும்போது நம்ம என்ன சொல்கிறோம், 33,000 கோடி தேவர்கள் இருக்கிறாங்க, பசு வணங்குதற்குரியது அப்படிங்கிறோம். ஆனால் இன்னைக்கு இருக்கிற தலைமுறைகிட்ட இதெல்லாம் சொன்னீங்கன்னா, இதற்கான சான்று எங்கே அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு தலைமுறை. அப்போது பசுவுக்கு பின்னால் இருக்கும் அறிவியலையும் நாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம், உண்டா இல்லையா? பசுவுக்கு பின்னால் இருக்கும் அறிவியல் என்ன, அதை இந்து மதம் எவ்வளவு அழகாக நமக்கு சின்ன சின்ன விஷயங்கள் மூலம் புனைந்து தந்திருக்கிறது என்பதை பற்றி பேசத்தான் வந்திருக்கிறேன். எனக்கு கிடைத்திருக்கும் சமயம் 10 நிமிடம், அதற்குள் மிகச் சுருக்கமாக சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். அதனால் 5 விஷயங்களை மட்டுமே பேசுகிறேன். இது 3 நாள் பேசக்கூடிய தலைப்பு. நீர் இல்லாத நெற்றிப்பால், இது நம்ம எல்லாரும் கேட்ட ஒரு பழமொழி, இல்லை ஒரு முதுமொழி. நீர் ஏன் அணிய வேண்டும், திருநீர் ஏன் அணிய வேண்டும் அப்படின்னு கேட்டால், நம்ம வந்து ஒரு சூடான பிரதேசத்தில் இருக்கோம், இங்கே சூரிய ஒளி அதிகம் அப்படின்லாம் நம்ம நிறைய விஷயங்களை பேசிகிட்டே வரோம். ஆனால் விபூதியில் நம்ம இருக்கக்கூடிய அறிவியல் பூர்வமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விபூதியில் 2 விஷயம் ரொம்ப முக்கியமாக, ஒன்று ஜிங்க், 2வது வெள்ளி. இது ரெண்டும் என்ன பண்ணுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஒரு நீங்கள் டிவியை திறந்து போட்ட உடனே வர்ற நீங்கள் செவப்பாயிடுவீங்க அப்படின்னு என்ன மாதிரி ஆட்களுக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய விளம்பரங்கள் அதிகம், உங்களுக்கு கருப்பு மங்களாக இருக்கா போயிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய விளம்பரங்கள் அதிகம். அது எல்லாமே ஜிங்க் சில்வர் சம்மந்தப்பட்டதுமா, அதில் எல்லாமே ஜிங்க்கும் நம்ம வெள்ளியும் தான் இருக்குது. அதை நம்ம சாதாரணமாக 2000 வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம், விபூதி போட்டுக்கிட்டு நமக்கு எந்த தோல் வியாதியும் வராமல் தோல் சம்பந்தப்பட்ட எந்த விஷயமும் நம்மை பாதிக்காமல் காத்திருக்கிறது இந்து மதம். அப்போ நீர் அறிவியலா இல்லையா? நீர் ஒரு மிகப்பெரிய அறிவியல். அடுத்தது 2வது நம்ம கோமியம். கோமியம் நம்ம நிறைய விஷயங்களுக்கு வீடுகளில் உபயோகப்படுத்துகிறோம். ஆனால் கோமியத்துக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கோமியத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணி ஒரு சில அமைப்புகள் 5 பேட்டன்ட் வாங்கியிருக்குமா. பேட்டன்ட் வந்து நம்பிக்கை சார்ந்த விஷயத்துக்கு கொடுப்பாங்களா, அறிவியலுக்கு கொடுப்பாங்களா? அறிவியலுக்கு தான் கொடுப்பாங்க. எதற்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோமியத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் ஆன்டிபயோட்டிக் அப்படிங்கிறாங்க, நோய் கிருமி தாக்குதலை மட்டுப்படுத்தும், ஃபங்கல் இன்ஃபெக்ஷனை கம்மி பண்ணும், அடுத்தது ஆன்டி ஆக்சிடென்ட், வயது உதுமை அடைவதை குறைக்கும். அது மட்டும் இல்லைங்க, கேன்சர் ட்ரக்கு சாப்பிட்றவங்க கோமியத்திலிருந்து எடுக்கக்கூடிய அர்க்கா அப்படின்னு சொல்கிற விஷயத்தை சேர்த்து எடுத்துக்கும்போது கேன்சர்லேருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். கோமியம் நம்பிக்கையா அறிவியலா? 3வது விஷயம் பால். பால் சாப்பிட்டா ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படின்னு சின்ன குழந்தைகள்லேருந்து நம்ம சொல்லி வளர்க்குறோம். எதற்காக? பாலில் என்ன இருக்கிறது? பாலில் உடலுக்கு தேவையான 21 அமினோ அமிலங்கள் உள்ளது. கேன்சரை தடுக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் உள்ளது. நீரிழிவு நோயை தடுக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் உள்ளது. இவ்வளவு உன்னதமான விஷயத்தை
மதம் என்ற பெயரில் அறிவியலை உட்புகுத்திய இந்து மதம் எவ்வளவு பெரிய விஷயம். அடுத்தது தயிர். நான் பஞ்சகவியத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன் இப்போ. தயிர், தயிர் என்ன பண்ணுது? தயிர் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது, உங்களுடைய இரத்த நாளங்களில் அடைப்பு ஏற்படுவதை தடுக்கிறது, உங்கள் ஜீரண மண்டலத்தில் உள்ள பயனளிக்கக்கூடிய நுண்ணுயிரிகளை அதிகம் செய்கிறது. இப்போ நீங்கள் இதை இப்படி சொல்லும்போது சாதாரணமாக நம்ம கடந்து போகிற விஷயமா இருக்கும். இப்போ நிறைய விளம்பரங்கள் வருது, ப்ரோபயோட்டிக் அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். ப்ரோபயோட்டிக் சாப்பிட்டா ரொம்ப நல்லதுங்கிறோம். 50 ரூபாய் 100 ரூபாய் கொடுத்து சாப்பிட்றீங்க, 2 ஸ்பூன் தயிர் உங்கள் வீட்டில் போட்டு சாப்பிட்டீங்கன்னா ப்ரோபயோட்டிக் தேவையில்லை. கடைசியாக நெய். நெய் வந்து நம்மளுடைய மதத்தில் பல விஷயங்களுக்கு உபயோகப்படுத்தினா கூட நெய் ஆரோக்கியம் சார்ந்த ஒரு விஷயம். ஏன்னா நெய் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி கொலஸ்ட்ரால்ஐ கொடுக்கக்கூடிய விஷயம் இல்லை. நீங்கள் சாப்பிடும் உணவில் உங்கள் உடம்பு வைட்டமின்களை கிரகித்து கொள்ள வேண்டுமெனில் உங்கள் உடம்புக்கு கொழுப்பு தேவை. அந்த கொழுப்பு ஒரு மிருகத்திலிருந்து வந்த கொழுப்பாக இருக்க வேண்டும். மாமிசம் சாப்பிடாத நாம் அந்த கொழுப்பை நெய்யிலிருந்து மட்டுமே பெற முடியும். அதை நீங்கள் சாப்பிட்டால் மட்டுமே நீங்கள் சாப்பிடும் உணவில் வைட்டமின் ஏ, டி, இ மற்றும் கே உங்கள் உடம்பு கிரகித்து கொள்ளும். இவ்வளவு அறிவியலையும் நம் ஒன்றே கொடுத்திருக்கிற கோமாதேவை வணங்குவோம். இதில் ஒரே ஒரு விஷயம், நீங்கள் ஒவ்வொரு முறையும் பசுவை கடந்து போகும்போது உங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியலன்னா கையெடுத்து கும்பிடுங்க. ஏதாவது செய்ய முடிஞ்சதுன்னா ஒரு கை புல் கொடுங்க. அதையும் மீறி ஏதாவது செய்ய நினச்சிங்கன்னா அருகில் இருக்க கோசாலைக்கு கொஞ்சம் பணம் கொடுங்கள். உங்களுக்கு நேரமும் சக்தியும் இருக்குன்னா ஒரு நாட்டு பசுவை வளருங்க. அது உங்கள் குடும்பத்திற்கும் தேசத்திற்கும் செய்யும் மிகப்பெரிய தொண்டாக இருக்கும் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஜெய்ஹிந்த். உணவே மருந்தாகாவிட்டால் மருந்தே உணவாகிவிடும் என்று அற்புதமாக உரைத்தமைக்கு மிக்க நன்றி ஐயா.